நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின த கிங் அண்ட் த குவீன் அப்படிங்கிற ப்ளே தான் பார்க்க போகிறோம். டைட்டிலில் இருக்கிற மாதிரியே கிங்குக்கும் குவீனுக்கும் நடுவில் இருக்கிற லவ், அதனால அந்த நாட்டு மக்களுக்கு வர பிரச்சனை, அந்த ப்ராப்ளமை கிங்கும் குவீனும் எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின கதை தான் இது. இந்த கதையோட முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யார்னா, கிங் விக்ரம், குவீன் சுமித்ரா, மினிஸ்டர் தேவ்தத்தா, காஷ்மீர் கிங் குமார்சன், அப்புறம் அவரோட அங்கிள் சந்திராசன், ஆண்டி ரேவதி, அப்புறம் குமார்சனோட சர்வன்ட் சங்கர், அப்புறம் திருச்சூர் செஃப் அமரு, அப்புறம் அவர் பொண்ணு இலா. இந்த பிளேயில் ரெண்டு ஆக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஃபுல்லாக கிங் விக்ரமோட பேலஸ்லேயும், செகண்ட் ஆக்ட் ஃபுல்லாக காஷ்மீர் வார்ஃபீல்டில் இருக்கிற டென்ட்டில் நடக்கிற மாதிரியும் இருக்கும். கதையோட ஓப்பனிங்கில் கிங் விக்ரம் குவீன் சுமித்ராக்காக பேலஸ் கார்டனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உள்ளே வர சுமித்ரா கிட்ட இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவும் நீ உன்னோட வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற, என்னைய கண்டுக்க மாட்டேற அப்படின்னு சொல்கிறாரு. கிங் விக்ரமோட கேரக்டர் எப்படின்னா, இவர் முழுக்க முழுக்க சுமித்ரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்பார். இவர் வேறு எதை பற்றியுமே, அதாவது நாட்டை பற்றி கூட கவலைப்பட மாட்டார். ஆனால் சுமித்ரா இவரை அவாய்ட் பண்ணுறத நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாரு. குவீன் சுமித்ரா எப்படின்னா, நாடு நாட்டு மக்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க. ராஜா இப்படி நாட்டை கவனிக்காமல் சுமித்ராவையே கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் ராஜாவை இப்போ வந்து நிறைய பேர் கூப்பிடுறாங்க. அட பொங்கையா, நானே முக்கியமான வேலையாக இருக்கேன், இப்போ வந்து கூப்பிடுறீங்க, அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு கிங் விக்ரம் சொல்லிடுறாரு. குவீன் சுமித்ரா, ராஜா மாதிரி பொறுப்பாக நடந்துக்கங்க, நீங்கள் எனக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் சுமித்ராவும் அமைச்சர்களை பார்க்க வராங்க. அங்கே இருந்த மினிஸ்டர் தேவதத்தா கிட்ட வாசலில் என்ன ஒரே சத்தமாக இருக்கு அப்படின்னு குவீன் சுமித்ரா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நாட்டில் ஒரே பஞ்சமும் பட்டினியுமா இருக்குது, அதனால மக்கள் ராஜாவை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சுமித்ராவுக்கு ஒரே ஷாக். ஏன் அப்படின்னா, நாட்டில் வந்து எல்லா வளமுமே இருக்குது, முக்கியமாக பட்டினி கிடக்கிற அளவுக்கு இவங்க வந்து மோசமான நிலைமையில் கிடையாது. ஆனால் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தேவதத்தா கிட்ட திரும்பி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா, காஷ்மீரில் இருந்து உங்களோட சொந்தக்காரவங்கெல்லாம் இங்கே வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ளே போட்டுட்டு நாட்டு மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சுமித்ராவுக்கு ஒரே கோபம். அவங்க விக்ரம் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அவங்கள எதிரியாக தான் பார்க்கணும், அவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க உன்னோட கசின்ஸ், அவங்களோட வார் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், அது எனக்கு பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது வார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முடியாது அப்படின்னே அவர் சொல்லிடுறாரு. உடனே சுமித்ரா, நீங்கள் பண்ணலன்னா அப்புறம் நான் பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அங்கேருந்து போகிடுறாங்க. ஏற்கனவே ரொமான்ஸை கெடுத்துட்டாங்களே அப்படின்னு கடுப்பில் இருக்காரு. இதில் இனி ரொமான்ஸே பண்ண முடியாத மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு அவர் செம்ம கடுப்பில் இருக்காரு. இந்த கடுப்பை தேவதத்தா மேலே காட்டுறாரு. இந்த மாதிரி உன்னை யார் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த நேரத்தில், அதுவும் ராணிக்கிட்ட சொல்ல சொன்னது, வேறு நேரமே இல்லையா அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு தேவதத்தா என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லலை அப்படின்னாலுமே மக்களோட சத்தம் குவீனுக்கு கேட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எதையாச்சும் பண்ணி இந்த பிரச்சனையை நிறுத்துங்கப்பா அப்படின்னு மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களோட அட்டோலியம் ரொம்ப நாளாகவே நடக்குது, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உடனே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும்னா கூட அதுக்கு நமக்கு படை வேணும், ஆனால் அந்த படையை நடத்தக்கூடிய ஜென்ரலை அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க, அதனால நம்மக்கிட்ட இப்போ படையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு உடனே கடுப்பாய் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, அட என்னங்கயா, சொல்யூஷன் கேட்டால் பிரச்சனையாக அடுக்கிக்கிட்டே போகிறீங்க, பேசாமல் என் கஜானாவை திறந்து இருக்கிற காசையெல்லாம் மக்களுக்கு கொடுத்து வேற எந்த ஊரை பார்த்தாச்சும் போக சொல்லுங்கள், வர்றவங்க மக்கள் எதுவும் செய்யாமல் என்னோடய ஆட்சியை மட்டும் கூட எடுத்துகிட்டு போகட்டும், நான் நிம்மதியாக லவ்வாச்சும் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் மனுஷன் பேசிகிட்டு இருக்காரு. இது தூரத்துலேருந்து கேட்ட சுமித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை கிங் விக்ரம் வார் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னா அவங்களே வார் பண்ண போகிறதாகவும், அதுக்கு முதல்ல காஷ்மீர் ராஜா அவரோட, அதாவது அவங்களோட பிரதரான குமரேசனை முதல்ல போய் பார்த்து இந்த விஷயமா பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போவும் விக்ரம் என்ன புலம்புறாரு அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே உனக்காக தான் மறந்தேன், ஆனால் நீ இந்த மக்களுக்காக என்னைய விட்டுட்டு போகணும்னு நீ முடிவு பண்ணிட்டல்ல,
இப்போ மட்டும் நீ காஷ்மீருக்கு உங்கள் அண்ணனை பார்க்க போன அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போவுமே நீ என்னை பார்க்க வந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு சுமித்ரா கிட்ட. ஆனால் சுமித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டுக்காக என்ன விட்டுருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் எனக்காக நீங்கள் நாட்டை விடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிடுறாங்க. என்னதான் ஹார்ஷாக சொல்லியிருந்தாலும் சுமித்ரா என்னை விட்டு போக மாட்டா அப்படின்னு தான் விக்ரம் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அங்கே வந்த காவலாளி என்ன சொல்கிறாருன்னா, குயின் சுமித்ரா அவங்களோட ஹார்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னும், கடைசியாக கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனாங்க, அப்போ அதை பார்த்த கோவில் பூசாரி தான் இந்த தகவலை கொடுத்ததாகவும் சொல்கிறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜாவுக்கு உலகமே இடிஞ்ச மாதிரி ஆகிடுது. உடனே சுமித்ராவை பார்த்த ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டு விடுறாரு. அப்படி என்ன தான் கேட்க போகிறாரு அவர்கிட்ட அப்படின்னு பார்த்தா இவர் திருந்த மாட்டாருங்க. அவர் அப்போயும் அந்த மனுஷர் அந்த ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டு என்ன கேட்குறாருன்னு நினைக்கிறீங்க? என்னை விட்டுட்டு போகிறோமேன்னு அவள் அழுதாளா, அவள் கண்ணில் கண்ணீர் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் அந்த பூசாரி பதில் சொல்கிறாரு, இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ராணி கோவிலுக்கு வந்தாங்க, ஆனால் அவங்க கண்ணில் கண்ணீர்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு சுக்கு நூறாக உடஞ்சி போகிட்டுறாரு விக்ரம். இருந்தாலும் அவருக்கு அவரே ஆறுதல் சொல்கிற மாதிரி அவள் திரும்ப வந்துடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்கே வந்த மெசஞ்சர் ராணி இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போவும் கிங் விக்ரம் காதல் கவிதை எழுதியிருப்பாங்க சுமித்ரா அப்படின்னு நினச்சி தான் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு லைன் தான் எழுதியிருந்துச்சு. அதாவது, இந்த பிரச்சனை விஷயமா நான் உதவி கேட்டு குமார் சன்னா காஷ்மீரில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற இந்த ரெண்டு வரி மட்டும்தான் அதில் இருந்திருக்கு. இதில் ராஜா விக்ரம்க்கு என்ன கடுப்புனா, சரி மானே தேனே பொன்மானேன்னு ஏதாச்சும் எழுதியிருப்பாளான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுவே ஃபஸ்ட்டு ஒரு கடுப்பு. இதில் காஷ்மீர் ராஜா கிட்ட கெஞ்சி இந்த நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காளே, இதெல்லாம் சரியாக வராது. என்னோட காதலையும் தன்மானத்தையுமே அவர் ரொம்ப சோதிக்கிறா. இதுக்கு நான் கண்டிப்பான ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போருக்கு தயாராக சொல்லி சொல்கிறாரு. இந்த இடத்துலையே ஆக்ட் 1 முடியுது. இப்போது ஆக்ட் 2 காஷ்மீரில் வார்ஃபீல்டில் இருக்கிற கிங் விக்ரமோட டென்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. வாரில் விக்ரம் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாரு. இவருக்கு பயந்து குமார் சன் எங்கேயோ தலைமறைவாக இருக்காராம். இந்த சூழ்நிலையில் அங்கே வந்த ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, போரில் நம்ம கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம், இப்போ காஷ்மீரோட அரியணை நமக்கு தான் சொந்தமாக இருக்குது. அதே போல் குமார் சன் வந்து எங்கே போயிருக்கானே தெரில, அவன் தலைமறைவாக இருக்கான். அதனால் அவரோட அங்கிளான சந்திரேசன் தான் இப்போ அரியணைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நமக்கும் ஊரில் 1008 வேலை இருக்குது, அதனால இப்போதைக்கு பேசாமல் சந்திராசன் கிட்டே நீங்கள் அரியணையை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்துருங்க, நம்மளுக்கு ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் போய் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனால் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஆனாலும் சரி நான் போர் செஞ்சு குமாரசனை பிடிக்கிறதோ இல்லை உயிரோடையோ இல்லை உயிர் இல்லாமலோ அவனை பிடிக்காம நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அப்போ அங்கே தூரத்துலேருந்து ஒரு பல்லக்கு வர்றதை எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் ஏதோ வராங்க போல இருக்கு, அது சம்மந்தமான விஷயந்தான் ஏதோ ஒன்று வருது. அப்படி ஒரு வேளை அவங்க அமைதியை தேடி வந்தாங்கன்னா போர் நடந்ததுக்கப்புறம் தான் அமைதின்ற நிலமையில தான் நம்ம இருக்கணும், அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்க கூடாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்த ஒரு காவலாளி என்ன சொல்கிறான்னா, ராணி சுமித்ரா இதோட 3வது தடவையாக ராஜாவை பார்க்க வந்திருக்கதாகவும், அவங்கள இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அனுப்பிச்சாச்சு, இப்போ அவங்கள உள்ளே விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் சுமித்ரா யாருன்னே தெரியாத மாதிரி விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, தேவதத்தா எந்த பொண்ணையுமே உள்ளே விட்றாத, முக்கியமாக சுமித்ரா உள்ளே விட்றாத, இது ஒன்றும் பேலஸ் கார்டன் கிடையாது, இது வந்து ஒரு வார்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்த குமார்சனோட சர்வன்ட் சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, ராணி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, போய் உன் ராஜாவை முதல்ல என்கிட்ட சரண்டராக சொல்ல, அதுக்கப்புறம் அவரோட தங்கச்சிக்கு நான் மன்னிப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே அந்த சர்வன்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்கள் ராஜா உங்களை கொல்வாரே தவிர சரண்டராக மாட்டார், அது மட்டும் இல்லை நீங்கள் குடும்ப விஷயத்துக்காக வார் பண்ணுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான். அதாவது குயின் மேலே உள்ள கோவத்தை காட்டுறதுக்கு தான் இப்படி வாரில் வந்து நடத்திட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து குமார்சனோட அங்கிள் சந்திராசனும் அவரோட ஆண்டி ரேவதியும் இங்கே வராங்க கிங் விக்ரமை பார்க்குறதுக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி குமார்சனுக்கு நீங்கள் என்ன தண்டனை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு, ஒருவேளை அவனே வந்து சரண்டர் ஆகிட்டான் அப்படின்னா நான் அவனை மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட அந்த ஆண்டி ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, செம்ம கடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா,
அது எப்படி நீங்கள் தப்பு செஞ்சு அவனை மன்னிச்சிருவீங்க, ஆனால் அப்பாவே சோல்ஜர்ஸையும் மக்களையும் இந்த வார் அப்படிங்கிற பேரில் கொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சந்திராசன் உடனே என்ன சொல்கிறாருன்னா, அவனை வந்து நீங்கள் நாடு கடத்துங்க, எது வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் கொல்ல மட்டும் செஞ்சிடாதீங்க, அதை தவிர்த்து வேறு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் அவனுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் என்ன அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல போங்க, நான் அதுக்கப்புறமேட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க போனதுக்கப்புறமேட்டு திருச்சூர் ஹில்ஸோட சீஃப், அதாவது இப்போ அவங்க வந்து எங்கே டென்ட் போட்டு இருக்காங்களோ அந்த இடத்தோட சீஃப் வந்து கிங் விக்ரமா பார்க்க வராரு. வாரில் ஜெயித்ததுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவரோட பொண்ணு இலாவை, அதாவது அந்த அமரு அப்படிங்கிறவரோட பொண்ணு இலாவை விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி விக்ரம் கிட்ட கேட்குறாரு. விக்ரமும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. விக்ரமும் சீஃபோட பொண்ணு இலாவும் தனியாக மீட் பண்ணுறாங்க. அப்போது இலா என்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் வேற ஒருத்தரை காதலிக்கிறதாவும் அவளோட காதலுக்கு விக்ரம் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும் கேட்குறா. அட என்னடா இது, விக்ரமுக்கு வந்த சோதனை, அவருக்கும் லவ்க்கும் ஏழாம் பொருத்தம் போல. இவரும் சொல்கிறாரு, நானும் ஒன்ன மாதிரி தாம்மா, லவ் லவ்னா அவளுக்காகவே வாழ்ந்தேன், அவளை பற்றி தான் ஒரு ஒரு நிமிஷமும் நினச்சேன், ஆனால் அவள் ஒரு நிமிஷத்தில் என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டா. உன் லவரும் அப்படி தான் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஏன் லவர் அப்படிலாம் கிடையாது, வாக்கு கொடுத்தா வாக்கு மீறமாட்டான் அந்த குமாரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்னது நீ லவ் பண்ணுறது குமாரசன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் வந்து காஷ்மீரோட கிங்கான குமாரசனை தான் லவ் பண்ணுறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறா. அவனே வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கானே, அவனையே நீ போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. அதுக்கு அவள் சொல்கிறா, நீங்கள் நினச்சா அவரை மன்னிக்க முடியும், எங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே தேவதத்தாவை கூப்பிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனா, விக்ரம் எல்லார்கிட்டேயுமே சொல்லிவிட்டு முக்கியமாக குயின் சுமித்ரா கிட்டே சொல்லு, இந்த மாதிரி எனக்கும் குமாரசனுக்கும் நடுவில் வந்து எந்த ஒரு விரோதமும் கிடையாது, நான் வந்து அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்த எல்லாத்துக்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் இலாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் கல்யாணத்துக்கு ரெடியாகு, உங்கள் அப்பா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாரு, நீ போய் கல்யாணத்துக்கு ரெடியாகு, நான் இந்த மாதிரி மன்னிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் குமாரசன் வருவான், அவனுக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறான். குமாரசனை விக்ரம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் சந்திராசன் கோபமாக வராரு. ஏன் அப்படின்னா, பாவம் அவர் தான் அவர் ராஜா ஆக போகிறாருன்னு கற்பனை கோட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு இருந்தார்ல, ஆனால் விக்ரம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் இப்போ காஷ்மீரோட ராஜாவாக நீங்கள் யாரை வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி குமாரசனுக்கே தான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் அவனுக்கு உரிய தண்டனையே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறார், இப்போ காஷ்மீர் வந்து என்னோட அரியணை, நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு தான் நான் தர முடியும், நான் வந்து குமாரசனுக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு சந்திராசன் என்ன சொல்கிறாருன்னா, அவனோட அப்பா கிட்டேருந்து அவனுக்கு வந்த அரியணையை வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அவன் வாங்குவான்னு நினைக்கிறீங்களா, அவன் ரொம்ப ரோஷக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது வந்து அங்கே அந்த ஒரு பல்லக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சுல, அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து குமாரசன் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலையெல்லாம் மற்றவங்களை பார்க்க சொல்லிட்டு ராஜா விக்ரம் வெளியில் அவனை வரவேற்கிறதுக்காக வராரு. ஆனால் பல்லக்கில் வந்திருந்தது குமாரசன் இல்லை, குயின் சுமித்ரா தான். அவங்க கையில் ஒரு தட்டு இருக்குது, அதில் குமாரசனோட தலை இருக்குது. விக்ரமை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேடின குமாரசன் இதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு அவங்களும் அதே இடத்துல செத்துடுறாங்க. குமாரசன் தான் வந்துட்டான் போல அப்படின்னு கல்யாண கோலத்தில் இருந்த இலா சந்தோஷத்தோடு வெளியில் வரா. இந்த இடத்துலேயே இந்த கதை முடியுது. ஒரு மாதிரி ஐரானிக்கலாக இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இந்த கதையோட மேஜர் தீமே லவ் அப்படிங்கிறது தான். இந்த கதையில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது லவ்னால, முடிஞ்சதும் லவ்னால தான். விக்ரமோட கேரக்டர் லஸ்ட்ஃபுல் அப்படின்னு காமிக்கலை, ஆனால் ஒரு லவ்வர் பாய். அவர் கிட்டத்தட்ட கார்பேடியம் லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது டெம்பரரி லைஃப்பில் தான் அவர் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு, ப்ளெஷரபிள் லைஃப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அவர் இவ்வளோ சுமித்ராவை லவ் பண்ணதுனால தான் நாட்டை ஒழுங்காக பார்க்கல. அவர் நாட்டை ஒழுங்காக பார்க்காததுனால தான் சுமித்ராவோட அண்ணனே அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் பெருசாகும் போதும் கூட சுமித்ரா காஷ்மீருக்கு போனதை மட்டுமே பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அவரோட லவ்வை அவ அவமதிச்சிட்டா அப்படிங்கிறதுனால மட்டுமே ரிவெஞ்ச்காக வார் பண்ணாரே தவிர, இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, இதை நம்ம வார் பண்ணி சரி பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சரி பண்ணலாம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட இன்டென்ஷனாக இல்லவே இல்லை. சுமித்ராவை அதுக்கப்புறம் சந்திக்க கூட இல்லை.
ஒருவேளை சந்திச்சிருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் கிளைமேக்ஸில் வந்திருக்காது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாம் இருக்கிறதுனால தான் இவரை வந்து நாட்டை கண்டுக்க விடாமல் போகுது, நிறைய பிரச்சனைங்க வருது அப்படிங்கிறதுனால தான். அதாவது தான் அண்ணனே கூட தான் கொள்கிற அளவுக்கு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கைமீறி போகிற அளவுக்கு இவர் இருந்திருக்காரு, இவர் வந்து நம்ம மேலே வந்து அன்போடு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் கிளைமேக்ஸில் அவங்க தற்கொலை கூட செஞ்சுருக்காங்க. இந்த கதையில் வர்ற கிங் அண்ட் குவீன் நம்ம ஏற்கனவே பார்த்த தகுரோட சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற பிளேயில் இருக்கிற கிங் அண்ட் குவீனுக்கு அப்படியே ஆப்போசிட். சாக்ரிஃபைஸ் பிளேயில் இருக்கிற ராஜா வந்து ராணியை கூட இக்னோர் பண்ணிவிட்டு மக்களை பார்ப்பாரு, இங்கே அப்படியே உல்டாவாக நடக்கும். அதே போல் இந்த கதையில் இருக்கிற இன்னொரு பேரலல் லவ் ஸ்டோரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இலா அண்ட் குமார்சனோட லவ் ஸ்டோரி. அதுதான் இந்த வாரம் எண்டுக்கு கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.